ஓம் சாந்தி. முரளி டேட் 28/8/2020. காலை முரளி, பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தனிமையில் சென்று நினைவு யாத்திரையை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் இலக்கை அடைந்து விடும் பொழுது இந்த யாத்திரை முடிவடைந்து விடும். கேள்வி: சங்கமத்தில் தந்தை தனது குழந்தைகளுக்குள் நிரப்பும் எந்த ஒரு குணம் அரை கல்பம் வரையும் நடைமுறையில் இருக்கின்றது? பதில்: தந்தை கூறுகின்றார், எப்படி நான் மிகவும் இனிமையாக இருக்கின்றேனோ அதே போல குழந்தைகளையும் இனிமையாக மாற்றிவிடுகின்றேன். தேவதைகள் மிகவும் இனிமையானவர்கள். குழந்தைகளாகிய நீங்களும் இப்பொழுது இனிமையாக மாறுவதற்கான புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். யார் அநேகருக்கு நன்மை செய்கின்றார்களோ, யாரிடம் சாத்தானை போன்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லையோ அவர்களே இனிமையானவர்கள். அவர்களுக்குத்தான் உயர்ந்த பதவி கிடைக்கின்றது. அவர்களுக்குத்தான் பிற்காலத்தில் பூஜையும் நடக்கின்றது. ஓம் சாந்தி. இந்த சரீரத்தின் எஜமானன் ஆத்மா என்பதை தந்தை வந்து புரிய வைக்கின்றார். இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இப்பொழுது குழந்தைகளுக்கு ஞானம் கிடைத்துள்ளது. முதன் முதலில் நான் ஆத்மா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஷரீரத்தின் மூலம் ஆத்மா காரியம் செய்கின்றது, பாகம் நடிக்கின்றது. இது போன்ற சிந்தனைகள் வேறு எந்த மனிதர்களுக்கும் வருவதில்லை. ஏனென்றால் தேக அபிமானத்தில் இருக்கின்றார்கள். இங்கு நான் ஆத்மா என்ற இந்த சிந்தனையில் அமர வைக்கப்படுகின்றது. இது என்னுடைய ஷரீரம். நான் ஆத்மா, பரமபிதா பரமாத்மாவின் குழந்தை. இந்த நினைவுதான் அடிக்கடி மறந்து விடுகின்றது. இதை முதலில் முழுமையாக நினைவு செய்ய வேண்டும். யாத்திரையில் போகும் பொழுது சென்று கொண்டே இருங்கள் என்பார்கள். நீங்கள் கூட நினைவு யாத்திரையில் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதாவது நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். நினைவு செய்வதில்லை என்றால் யாத்திரை செல்வதில்லை என்பது பொருள். தேக அபிமானம் வந்து விடுகின்றது. தேக அபிமானத்தின் காரணமாக ஏதாவது விக்கர்மம் ஏற்பட்டு விடுகின்றது. மனிதர்கள் எப்பொழுதும் விக்கர்மம் செய்கின்றார்கள் என்பதும் அல்ல. இருப்பினும் வருமானம் முடிந்து போய் விடுகின்றது அல்லவா? எனவே கூடுமான வரையும் நினைவு யாத்திரையில் மந்தமானவராக ஆகக்கூடாது. தனிமையில் அமர்ந்து தங்களுக்கு தாங்களே சிந்தனை கடலை கடைந்து குறிப்புகள் எடுக்க வேண்டி இருக்கும். எவ்வளவு நேரம் பாபாவின் நினைவில் இருக்கின்றோம்? இனிமையான விஷயங்களின் நினைவு வரும் அல்லவா? இந்த நேரம் எல்லா மனிதர்களும் ஒருவருக்கொருவர் நஷ்டத்தையே ஏற்படுத்துகின்றார்கள் என்று குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார். ஆசிரியர்களுக்கு மட்டும் பாபா மகிமை செய்கின்றார். அதில் கூட ஒரு சில ஆசிரியர்கள் மோசமானவர்களாக இருப்பார்கள். இல்லாவிட்டால் ஆசிரியர் என்றால் கல்வி கற்பிப்பவர், மேலும் நல்ல நடத்தைகளை கற்பிப்பவர். பக்தி பாவனை உடையவர்கள், நல்ல சுபாவம் உடையவர்களின் நடத்தையும் நன்றாக இருக்கும். தந்தை சாராயம் ஆகியவை குடிக்கின்றார் என்றால் குழந்தைகளுக்கும் அந்த பழக்கம் ஏற்பட்டு விடுகின்றது. இதற்கு தீய தொடர்பு என்று கூறுவார்கள். ஏனெனில் ராவண ராஜ்யம் அல்லவா? ராமராஜ்யம் அவசியம் இருந்தது. ஆனால் அது எப்படி இருந்தது, எப்படி ஸ்தாபனை ஆகின்றது என்ற இந்த அதிசயமான இனிமையான விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். ஸ்வீட், ஸ்வீட்டர், ஸ்வீட்டஸ்ட் என்று கூறப்படுகின்றது அல்லவா? தந்தையின் நினைவில் இருந்துதான் நீங்கள் தூய்மையாக மாறி மற்றவர்களை தூய்மையாக மாற்றுகின்றீர்கள். தந்தை புதிய சிருஷ்டிக்கு வருவதில்லை. சிருஷ்டியில் மனிதர்கள், மிருகங்கள், வயல்கள், தோட்டங்கள் ஆகிய எல்லாமே இருக்கும். மனிதர்களுக்காக எல்லாம் வேண்டும் அல்லவா? சாஸ்திரங்களில் பிரளயத்தின் வர்ணனை கூட தவறானது. பிரளயம் ஆவதே இல்லை. இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது. குழந்தைகள் ஆரம்பம் முதல் கடைசி வரை சிந்தனையில் வைத்திருக்க வேண்டும். மனிதர்களுக்கோ அநேக விதமான படங்கள் நினைவிற்கு வருகின்றன. திருவிழா, உற்சவங்கள் ஆகியவை நினைவிற்கு வருகின்றது. அவை அனைத்துமே எல்லைக்குட்பட்டது.
உங்களுடையது எல்லை இல்லாத நினைவு, எல்லை இல்லாத குஷி, எல்லை இல்லாத செல்வம். எல்லை இல்லாத தந்தை அல்லவா? எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லாமே எல்லைக்குட்பட்டது கிடைக்கின்றது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகம் கிடைக்கின்றது. செல்வம் இருந்தால்தான் சுகம் இருக்கும். செல்வமோ அங்கு அளவற்று இருக்கும். அங்கு எல்லாமே சத்தோபிரதானமாக இருக்கும். நாம் சத்தோபிரதானமாக இருந்தோம், மீண்டும் மாற வேண்டும் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. இதுவும் நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள். உங்களிடையேயும் நம்பர் பிரகாரம் ஆவீர்கள். ஸ்வீட், ஸ்வீட்டர், ஸ்வீட்டஸ்ட் ஆவீர்கள் அல்லவா? பாபாவை விடவும் ஸ்வீட் ஆகக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களே உயர்ந்த பதவியை அடைவார்கள். யார் அநேகருக்கு நன்மை செய்கின்றார்களோ அவர்களே ஸ்வீட்டஸ்ட் ஆவார்கள். அதாவது மிகவும் இனிமையானவர்கள். தந்தையும் மிகவும் இனிமையானவர் அல்லவா? அதனால்தான் எல்லோரும் அவரை நினைவு செய்கின்றார்கள். தேனையோ சர்க்கரையோ மட்டும் ஸ்வீட்டஸ்ட் என்று கூறுவதில்லை. இது மனிதனுடைய நடத்தைக்கு கூறப்படுகின்றது. இவர் ஸ்வீட் சைல்டு, இனிமையான குழந்தை என்று கூறுகின்றார்கள் அல்லவா? சத்தியுகத்தில் எந்த ஒரு சாத்தானை போன்ற விஷயங்கள் இருப்பதில்லை. இவ்வளவு உயர்ந்த பதவியை அடைகின்றார்கள் என்றால் அவசியம் இங்கு புருஷார்த்தம் செய்துள்ளார்கள். இப்பொழுது நீங்கள் புது உலகத்தை அறிந்துள்ளீர்கள். உங்களை பொறுத்தவரை நாளைக்கே புது உலகம், சுகதாமம் வந்துவிட்டது போலதான். அமைதி எப்பொழுது இருந்தது என்பது மனிதர்களுக்கு தெரியவே தெரியாது. உலகில் அமைதி வேண்டும் என்று கூறுகின்றார்கள். உலகில் அமைதி இருந்தது, இப்பொழுது மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது இதை எல்லோருக்கும் எப்படி புரிய வைப்பது? இது போன்ற கருத்துக்களை தயார் செய்து வர வேண்டும். மனிதர்களுக்கு இதற்கான மிகுந்த விருப்பம் உள்ளது. உலகில் அமைதி வேண்டும் என்பதற்காக அடித்துக் கொள்கின்றார்கள். ஏனெனில் மிகுந்த அசாந்தி உள்ளது. இந்த லக்ஷ்மி நாராயணரின் படம் முன்னால் கொடுக்க வேண்டும். இவர்களுடைய ஆட்சி இருக்கும் பொழுது உலகில் அமைதி இருந்தது. அதற்குத்தான் சொர்க்கம் தேவதைகளின் உலகம் என்பார்கள். அங்கு உலகில் அமைதி இருந்தது. இன்றையிலிருந்து 5000 வருடங்களுக்கு முந்தைய விஷயங்கள் வேறு யாருக்கும் தெரியாது. இதுதான் முக்கிய விஷயம். எல்லா ஆத்மாக்களும் ஒன்று சேர்ந்து உலகில் எப்படி அமைதி நிலவும் என்கின்றார்கள். எல்லா ஆத்மாக்களும் அழைக்கின்றார்கள். நீங்கள் இங்கு உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். யார் உலகத்தில் அமைதியை விரும்புகின்றார்களோ அவர்களிடம் பாரதத்தில்தான் சாந்தி இருந்தது என்று கூறுங்கள். பாரதம் சொர்க்கமாக இருக்கும் பொழுது அமைதி இருந்தது. இப்பொழுது நரகமாக உள்ளது. நரகத்தில் அசாந்தி உள்ளது. ஏனெனில் தர்மங்கள் பல உள்ளன. மாயையின் ராஜ்யம் உள்ளது. பக்தியினுடைய பகட்டும் உள்ளது. நாளுக்கு நாள் விருத்தி ஆகிக் கொண்டே செல்கின்றது. மனிதர்கள் கூட திருவிழா, உற்சவங்கள் ஆகியவற்றிற்கு செல்கின்றார்கள். அவசியம் ஏதாவது உண்மை இருக்கும் என்று நினைக்கின்றார்கள். அவற்றால் யாருமே தூய்மையாக முடியாது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தூய்மையாவதற்கான வழியை மனிதர்கள் யாருமே கூற முடியாது. பதீத பாவனர் ஒரே ஒரு தந்தைதான். உலகம் ஒன்றேதான், புதியது மற்றும் பழையது என்று அழைக்கப்படுகின்றது, அவ்வளவே. புது உலகத்தில் நவ பாரதம், புதிய டெல்லி என்று கூறுகின்றார்கள். புதியதாக மாறப்போகின்றது. அதில் புது ராஜ்யம் இருக்கும். இங்கு பழைய உலகத்தில் பழைய ராஜ்யம் இருக்கின்றது. பழைய உலகம் மற்றும் புதிய உலகம் என்று எதற்கு கூறப்படுகின்றது என்பதையும் நீங்கள் தான் தெரிந்துள்ளீர்கள். பக்தி எவ்வளவு விரிவடைந்து உள்ளது? இது அஞ்ஞானம், அறியாமை என்று கூறப்படுகின்றது. ஞான கடல் ஒரு தந்தைதான். நீங்கள் ராம் ராம் என்று கூறுங்கள் அல்லது ஏதாவது செய்யுங்கள் என்றெல்லாம் உங்களுக்கு தந்தை கூறுவதில்லை. உலக சரித்திரம், பூகோளம் எப்படி திரும்ப நடைபெறுகின்றது என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகின்றது.
இந்த கல்வியை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இதன் பெயரே ஆன்மீக கல்வி, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். இதன் பொருள் கூட யாருக்கும் தெரியாது. ஞான கடல் என்று ஒரே ஒரு தந்தைக்குத்தான் கூறப்படுகின்றது. அவர் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஃபுல் ஃபாதர். தந்தை ஆத்மாக்களிடம் உரையாடுகின்றார், ஆன்மீக தந்தை படிப்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இது ஆன்மீக ஞானம். ஆன்மீக ஞானத்திற்குத்தான் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்று கூறப்படுகின்றது. பரமபிதா பரம் ஆத்மா பிந்துவாக இருக்கின்றார். அவர் நமக்கு படிப்பிக்கின்றார். ஆத்மாக்களாகிய நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். இதை மறக்க கூடாது. ஆத்மாக்களாகிய நமக்கு கிடைக்கும் ஞானத்தை பிறகு நாம் மற்ற ஆத்மாக்களுக்கு கொடுக்கின்றோம். தங்களை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையின் நினைவில் இருக்கும் பொழுது இந்த நினைவு நிலைக்கும். நினைவில் மிகவும் பக்குவப்படாமல் நிறைய பேர் இருக்கின்றார்கள். சட்டென்று தேக அபிமானம் வந்து விடுகின்றது. தேகி அபிமானியாக இருக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். நான் ஆத்மா, இவருக்கு ஞான ரத்தினத்தை கொடுக்கின்றேன். நான் ஆத்மா, வியாபாரம் செய்கின்றேன். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதில்தான் நன்மை அடங்கியுள்ளது. நாம் யாத்திரையில் இருக்கின்றோம் என்ற ஞானம் ஆத்மாவிற்கு உள்ளது. செயல்களையோ செய்யவே வேண்டும். குழந்தைகள் ஆகியோரையும் பராமரிக்க வேண்டும். தொழில் வியாபாரம் செய்யத்தான் வேண்டும். தொழில் ஆகியவை செய்யும் பொழுது நான் ஆத்மா என்ற நினைவில் இருப்பது மிகவும் கடினம். எந்த ஒரு தவறான செயலும் ஒரு பொழுதும் செய்யாதீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். விகாரத்தினுடையது எல்லாவற்றையும் விட பெரிய பாவம். அதுவே மிகவும் துன்பம் தரக்கூடியது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தூய்மையாக மாறுவதற்கான உறுதி எடுக்கின்றீர்கள். அதனுடையதே நினைவின் அடையாளம்தான் இந்த ரக்ஷாபந்தனம். முன்பெல்லாம் ஒரு பைசாவின் ராக்கி கிடைத்து கொண்டிருந்தது. பிராமணர்கள் சென்று ராக்கி கட்டுவார்கள். இப்பொழுதெல்லாம் ராக்கி கூட எவ்வளவு ஃபேஷனாக தயாரிக்கின்றார்கள். உண்மையில் அது இப்பொழுதைய காலத்தின் விஷயம். நாங்கள் ஒரு பொழுதும் விகாரத்தில் செல்ல மாட்டோம். உங்களிடமிருந்து உலகத்தின் அதிபதி ஆவதற்கான ஆஸ்தி எடுப்போம் என்று நீங்கள் தந்தையிடம் உறுதி கொடுத்தீர்கள். தந்தை கூறுவார், 63 பிறவிகளாக நீங்கள் விகார கடலில் மூழ்கி இருந்தீர்கள். இப்பொழுது உங்களை பார் கடலுக்கு அழைத்து செல்கின்றார். கடல் என்று ஒன்றும் கிடையாது. ஒப்பிடும் பொழுது அவ்வாறு கூறப்படுகின்றது. உங்களை சிவாலயத்திற்கு அழைத்து செல்கின்றார். அங்கு அளவற்ற சுகம் உள்ளது. இப்பொழுது இது கடைசி பிறவியாகும். ஹே ஆத்மாக்களே, தூய்மையாக மாறுங்கள். என்ன, தந்தை கூறுவதை ஏற்க மாட்டீர்களா? இறைவன் உங்களது தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, விகாரத்தில் செல்லாதீர்கள். பிறவி பிறவிக்கான பாவங்கள் தலை மீது உள்ளது. அது என்னை நினைவு செய்தால்தான் சாம்பலாகும். முந்தைய கல்பத்திலும் உங்களுக்கு அறிவுரை அளித்திருந்தார். பாபா, நாங்கள் உங்களை நினைவு செய்து கொண்டே இருப்போம். எப்பொழுது நீங்கள் உத்தரவாதம் அளிக்கின்றீர்களோ அப்பொழுது தந்தையும் உத்தரவாதம் அளிக்கின்றார். சரீரத்தின் உணர்வே இல்லாத அளவிற்கு நினைவு செய்து கொண்டே இருங்கள். சன்னியாசிகளில் கூட ஒரு சிலர் மிகவும் பக்குவமான கூர்மையான ஞானிகளாக இருப்பார்கள். அவர்கள் கூட இவ்வாறு உட்கார்ந்தபடியே சரீரத்தை விடுகின்றார்கள். இங்கு உங்களுக்கோ தந்தை புரிய வைக்கின்றார், தூய்மையாக மாறி செல்ல வேண்டும். அவர்களோ தங்கள் வழிபடி நடக்கின்றார்கள். அப்படியின்றி அவர்கள் சரீரம் விட்ட பிறகு முக்தி ஜீவன் முக்தியில் செல்கின்றார்கள் என்பது அல்ல. இல்லை, மீண்டும் இங்குதான் பிறக்கின்றார்கள். ஆனால் அவர்களது சிஷ்யர்கள் அவர் நிர்வாணத்திற்கு சென்று விட்டார்கள் என்று நினைக்கின்றார்கள். ஒருவரும் திரும்பி செல்ல முடியாது என்று தந்தை புரிய வைக்கின்றார். அதுபோல நியமமே இல்லை. விருட்சம் நிச்சயம் வளர்ச்சியடையும். இப்பொழுது நீங்கள் சங்கம் யுகத்தில் அமர்ந்துள்ளீர்கள். எல்லா மனிதர்களும் கலியுகத்தில் இருக்கின்றார்கள்.
நீங்கள் தெய்வீக சம்பிரதாயத்தினராக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். யார் உங்களது தர்மத்தினராக இருப்பார்களோ அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். தேவி தேவதைகளினுடையதும் அங்கு பரம்பரை உள்ளது அல்லவா? இங்கு இடமாற்றம் ஆகி வேறு தர்மங்களில் மாறி சென்றுள்ளார்கள். மீண்டும் வெளிவருவார்கள். இல்லாவிட்டால் அந்த இடத்தை யார் நிரப்புவார்கள்? அவசியம் தங்களது இடத்தை நிரப்ப அவர்கள் மீண்டும் வந்துதானே ஆக வேண்டும். இது மிகவும் ஆழமான விஷயம். மற்ற தர்மங்களில் மாறி சென்றிருக்கும் மிகவும் நல்ல நல்ல குழந்தைகளும் வருவார்கள். அவர்கள் தங்களது இடங்களில் வந்து விடுவார்கள். உங்களிடம் முகமதியர்கள் ஆகியோர் கூட வருகின்றார்கள் அல்லவா? மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சட்டென்று சோதனை செய்வார்கள். இங்கு மற்ற தர்மத்தினர் எப்படி வருகின்றார்கள் என்று எமர்ஜென்சியில் அநேகரை பிடிக்கின்றார்கள். பின் பைசா கிடைத்து விடும் பொழுது விட்டுவிடவும் செய்கின்றார்கள். எது முந்தைய கல்பத்தில் ஆகியதோ அதையே நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். முந்தைய கல்பத்திலும் இவ்வாறு நடந்திருந்தது. நீங்கள் இப்பொழுது மனிதலிருந்து தேவதையாக உத்தம புருஷராக ஆகின்றீர்கள். இது சர்வ உத்தம பிராமணர்களின் குலம். இந்த நேரம் தந்தை மற்றும் குழந்தைகள் ஆன்மீக சேவையில் இருக்கின்றீர்கள். எந்த ஒரு ஏழையையும் செல்வந்தராக மாற்றுவது இது ஆன்மீக சேவை. தந்தை நன்மை செய்கின்றார் என்றால் குழந்தைகளும் உதவி செய்ய வேண்டும். யார் அனைவருக்கு வழி கூறுகின்றார்களோ அவர்கள் மிகவும் உயர்ந்தவர்களாக மாற முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் புருஷார்த்தம் செய்ய வேண்டும். ஆனால் கவலைப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களை பற்றிய பொறுப்பு தந்தையிடம் உள்ளது. தீவிர புருஷார்த்தம் செய்விக்கப்படுகின்றது. பின் என்ன பலன் வெளிப்படுகின்றதோ முந்தைய கல்பத்தை போல என்று புரிந்து கொள்ளப்படுகின்றது. தந்தை குழந்தைகளுக்கு கூறுகின்றார், குழந்தைகளை கவலைப்படாதீர்கள், சேவையில் உழைப்பை தாருங்கள். செய்வதில்லை என்றால் என்ன செய்ய முடியும்? இந்த குலத்தினுடையவராக இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவுதான் தலை உடைத்து கொண்டாலும் முயற்சி செய்தாலும் சரி, ஒரு சிலர் குறைவாக ஒரு சிலர் அதிகமாக உங்கள் மூளையை குழப்பி விடுவார்கள். துக்கம் நிறைய வந்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் தானே மீண்டும் வருவார்கள் என்று பாபா கூறியிருக்கின்றார். உங்களுடையது எதுவுமே வீணாகி போகாது. உங்களது வேலை சரியானதை கூறுவது. ஷிவ் பாபா கூறுகின்றார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களது விக்ரமம் விநாசம் ஆகும். பகவான் அவசியம் இருக்கின்றார் என்று அநேகர் கூறுகின்றார்கள். மகாபாரத போரின் பொழுது பகவான் இருந்தார். ஆனால் எந்த பகவான் இருந்தார்? அதில்தான் குழப்பம் அடைந்து விட்டார்கள். கிருஷ்ணரோ இருக்க முடியாது. கிருஷ்ணர் அதே தோற்றத்தில் மீண்டும் சத்யுகத்தில் தான் இருப்பார். ஒவ்வொரு பிறவியிலும் தோற்றங்கள் மாறிக்கொண்டே போகும். சிருஷ்டி இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றது. பழையதை புதியதாக பகவான் எப்படி மாற்றுகின்றார் என்பது கூட யாருக்கும் தெரியாது. கடைசியில் உங்களது பெயர் வெளிப்படும். ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. பிறகு இவர்கள் ஆட்சி புரிவார்கள். விநாசம் கூட நடக்கும். ஒரு புறம் புது உலகம், ஒரு புறம் பழைய உலகம். இந்த படம் மிகவும் நன்றாக உள்ளது. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, சங்கரர் மூலமாக விநாசம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் எதுவும் புரிந்து கொள்வதில்லை. திருமூர்த்தியினுடையது முக்கிய படமாகும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஷிவ் பாபா. ஷிவ் பாபா பிரம்மா மூலமாக நமக்கு நினைவு யாத்திரையை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பாபாவை நினைவு செய்யுங்கள். யோகம் என்ற வார்த்தை கஷ்டமானதாக தோன்றுகின்றது. நினைவு என்ற வார்த்தை மிகவும் எளிதானது. பாபா என்ற வார்த்தை மிகவும் அழகாக உள்ளது. எந்த தந்தையிடமிருந்து உலக அரசாட்சி கிடைக்கின்றதோ அந்த தந்தையை ஆத்மாக்களாகிய நாம் நினைவு செய்ய முடியவில்லையா என்று உங்களுக்கே வெட்கம் ஏற்பட வேண்டும். தானாகவே வெட்கம் ஏற்படும். தந்தையும் கூறுவார், நீங்களோ அறிவற்றவர்களாக இருக்கின்றீர்கள். தந்தையை நினைவு செய்ய முடியவில்லை என்றால் ஆஸ்தி எப்படி அடைவீர்கள்? விக்ரமங்கள் எப்படி விநாசம் ஆகும்? நீங்கள் ஆத்மாக்கள். நான் உங்களது அழிவில்லாத பரமபிதா பரமாத்மா தந்தை அல்லவா?
நான் தூய்மையாக மாறி சுகதாமம் செல்வேன் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்றால் ஸ்ரீமத் படி நடங்கள். தந்தையாகிய என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கர்மங்கள் விநாசம் ஆகிவிடும். நினைவு செய்யவில்லை என்றால் எப்படி விக்கர்மம் விநாசம் ஆகும்? நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட், எல்லா விதமாகவும் புருஷார்த்தம் செய்ய வேண்டும் என்கின்ற கவலை கிடையாது. ஏனெனில் நம்முடைய பொறுப்பை சுயம் தந்தை ஏற்றுள்ளார். நம்முடையது எதுவும் வீணாகி போக முடியாது. இரண்டாவது, தந்தைக்கு சமமாக மிக மிக இனிமையானவர் ஆக வேண்டும். அநேகருக்கு நன்மை செய்ய வேண்டும். இந்த கடைசி பிறவியில் அவசியம் தூய்மையாக வேண்டும். தொழில் ஆகியவை செய்யும் பொழுதும் கூட நான் ஆத்மா என்று அபியாசம் செய்ய வேண்டும். வரதானம் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிக்கக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்தவர் மற்றும் திருப்தியான ஆத்மா ஆகுங்கள். விளக்கம், எந்த குழந்தைகள் தந்தையின் நினைவிலிருந்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிக்கின்றனர். இந்த சங்கமத்தில்தான் பல மடங்கு சேமிப்பதற்கான பொக்கிஷம் கிடைக்கின்றது. சங்கம் யுகம் என்றாலே சேமிக்கக்கூடிய யுகம் ஆகும். இப்போது எவ்வளவு சேமிக்க விரும்புகின்றீர்களோ அவ்வளவு சேமிக்க முடியும். ஒரு அடி அதாவது ஒரு வினாடியும் சேமிப்பின்றி இருந்துவிடக் கூடாது, அதாவது வீணாகிவிடக் கூடாது. பொக்கிஷம் சதா நிறைந்திருக்க வேண்டும். குறை என்பது எதுவும் கிடையாது என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இப்போது அப்படிப்பட்ட திருப்தி ஆத்மா மற்றும் சம்பன்ன ஆத்மா ஆகின்ற போதுதான் எதிர்காலத்தில் அளவற்ற பொக்கிஷங்களுக்கு எஜமானர்களாக மாறுவீர்கள். ஸ்லோகன், எந்த ஒரு விஷயத்திற்கும் மனசோர்வு ஆவதற்கு பதிலாக ஞானம் நிறைந்தவர் என்ற ஆசனத்தில் செட் ஆகுங்கள். நல்லது, ஓம் சாந்தி.